தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவின் சத்துருக்கள் என்னை நீர் கொண்டு மகிழ விடாதிரும். கர்த்தாவின் சத்துருக்கள் என்னை நீர் கொண்டு மகிழ விடாதிரும். நீர் என்னை கை தூக்கி எடுத்த படியா நான் உம்மை என்றென்றும் என்னை கை தூக்கி எடுத்த படியா நான் உம்மை என்றென்றும் போற்றுவே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. என்னிடத்தில் வந்து சொன்னால், ஐயா என்னுடைய கணவன் குடிகாரர்,
அவர் குடித்து வெறித்து இரவு வெகு நேரமான பிறகுதான் வீட்டுக்கு வருவது உண்டு. ஆகையினாலே குடும்ப ஜெபத்தில் அவர் பங்கெடுப்பதே கிடையாது. நான் எப்படி என் பிள்ளைகளை தெய்வபக்தியிலே வளர்க்க முடியும், என் குடும்ப சூழ்நிலையை கடவுளுக்கேற்ற விதமாக எவ்வாறு மாற்றக்கூடும் என்று சொன்னார். நான் அந்த சகோதரியை பார்த்து சொன்ன பதில், சகோதரியே, தீமோத்தேயுவின் குடும்பத்திலும் இவ்விதமான சூழ்நிலையைத்தான் பார்க்கிறோம். ஆனாலும் தீமோத்தேயுவை தெய்வபக்தியிலே வளர்த்தாள் அவனுடைய தாய். இது வேதத்திலிருந்து தெளிவாகிறது. ஆகையினாலே கணவன் வராவிட்டாலும் பிள்ளைகளை சேர்த்து வைத்து வேதத்தை வாசித்து ஜெபிக்க வேண்டும். இது உங்களுடைய பொறுப்பு. கணவன்மாருடைய பொறுப்பு தான் பிள்ளைகளை தெய்வபக்தியிலும் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் வளர்ப்பது என்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:4 தெளிவாய் கூறியிருக்கிறது. ஒரு குடும்பத்திற்குரிய ஆவிக்குரிய தலைமை தகப்பனுக்கு உரியது, கணவனுக்கு உரியது. ஆனால் தகப்பன் தன்னுடைய கடமையை தவறி நிற்கும்போது, அவன் அவிசுவாசியாயிருக்கும்போது மனைவிதான் அதை எடுத்து செய்ய வேண்டும். இவ்விதமாய் தீமோத்தேயுவின் தாய் அவனை விசுவாசத்திலே வளர்த்தாள் என்று நாம் திருமறையிலிருந்து பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 5:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். 3:14 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். அதற்கு முந்தின வசனத்துல கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் என்று எழுதுகிறார். சிறுவயது முதல் வேத எழுத்துக்களை தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அவிசுவாசியான தகப்பன் கற்றுக் கொடுத்திருக்க முடியாது. அதனாலே தாய்தான் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தீமோத்தேயு சீஷ்யனாய் விளங்குகிறான். இதைத்தான் 3 அந்த அப்போஸ்தலர் 16:1 நாம் பார்க்கிறோம். இப்படி பிளவுபட்ட குடும்பத்திலே வளர்ந்தபடியினாலே ஒருவேளை அவனுடைய ஸ்பாவம் பாதிக்கப்பட்டிருக்க கூடும். பயந்த ஸ்பாவம் உள்ளவன். அது மட்டுமல்ல, இன்னும் அவன் உடலிலே பலவீனம் உள்ளவன் என்பதும் வேதத்திலிருந்து தெளிவாகிறது. 1 தீமோத்தேயு 5:23 நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் என்று பவுல் எழுதுகிறார். அவனுடைய உடல் பலவீனமுள்ள உடலா இருந்தது. பிளவுபட்ட குடும்பம், அதனால் ஏற்பட்ட மன போராட்டங்களினாலே உள்ளத்தின் உணர்ச்சிகளை அடக்கி வைத்தபடியினாலே ஒருவேளை அவன் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்க கூடும். இன்றைக்கும் இப்படி பிளவுபட்ட குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டவர்களாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சிறு பெண் அடிக்கடி தனக்கு தலைவலி என்று குறைப்பட்டு கொண்டால், தலைவலி என்று முறையிட்டாள். அவளை மருத்துவரிடத்துல அழைத்து சென்று சோதித்து பார்த்தபோது அவள் தலைவலிக்கு எந்த விதமான காரணமும் உடலில் இல்லை என்று மருத்துவர் கண்டுகொண்டார். அவளோடு பேச ஆரம்பித்தார். பேசினபோது அவர் கண்டுகொண்ட விவகாரம், அவள் உடைந்து போன ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாள். தகப்பன் தாயை விட்டு பிரிந்து போய்விட்டான். தாயோ சரியான மனநிலை இல்லாதபடி அடிக்கடி கோபப்படுகிறவளாகவும் எரிச்சலை தன் பிள்ளைகளின் மேல் கொட்டுகிறவளாகவும் சுயநல மிகுந்தவளாகவும் காணப்பட்டார். இப்பேற்பட்ட குடும்ப சூழ்நிலையிலே வளர்ந்தபடினாலே அந்த சிறு பெண்ணின் மனநிலையும் அதன் காரணமாய் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான பெற்றோரே, உங்கள் குடும்ப சச்சரவுகளினாலே நஷ்டமடைவது பாதிக்கப்படுவது உங்கள் பிள்ளைகள் தான். அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமானால் அதற்கு நீங்கள் பொறுப்பாளிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. தீமோத்தேயு பயந்த சுபாவம் உள்ளவனாய் பலவீனமான உடல் உள்ளவனாய் இருந்தபடியினாலே அவனால் ஊழியங்களை நிறைவேற்றக்கூடாத ஒரு குறை அவனுக்கு இருந்திருக்கலாம். இப்பேற்பட்ட நிலையிலேதான் பரிசுத்தாவியானவர் உதவி செய்கிறார். ஆகையினாலே பவுல் எழுதுகிறார், இதோ பயந்த ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை, அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று எழுதுகிறார். தீமோத்தேயு பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டபடியினாலே தன்னுடைய பாவ பலவீனங்கள் மேல் வெற்றியுள்ளவனாய் தன் ஊழியத்தை நிறைவேற்ற முடிந்தது. இப்படித்தான் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் சுபாவ பலவீனங்களை மேற்கொள்வதற்கு பரிசுத்தாவியானவர் உதவி செய்கிறார். ரோமர் 8:26 ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால்
ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று திருமறை கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெப வாழ்வில விண்ணப்பங்களில நமக்கு உதவி செய்கிறார். ஜெபிக்க முடியாமல் பலவீனராய் இருக்கும் சூழ்நிலையில அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதே சமயத்துல இந்த வசனத்திலிருந்து நமக்கு போதிக்கப்படுகிற இன்னொரு கருத்து இதோ இந்த வசனத்தின் முதல் பகுதியிலே கூறப்படுகிறது. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆம், நாம் மீட்கப்பட்டவர்களானாலும் பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்டவர்களானாலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நம்மிலும் நம் மூலமாகவும் செயல்படுகிறது என்று நிச்சயமாக நாம் அறிந்திருந்தாலும் இன்னும் நம்மிடத்திலே சில பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனங்கள் உடலுக்கான பலவீனங்களாய் இருக்கலாம், மனநிலைக்கான பலவீனங்களாய் இருக்கலாம், சுபாவத்திற்கான பலவீனங்கள் நம்மில் அநேகரிடத்திலே உண்டு. பயந்த சுபாவமுள்ளவர்கள் அது ஒரு பலவீனம் தானே. பயந்த சுபாவத்தினாலே நான் சாட்சி கூற முடியாது, மற்றவர்களோடு கிறிஸ்துவை குறித்து பேச முடியாது, ஒரு ஜெபக்கூட்டத்தில் ஜெபிக்க கூட முடியாது. ஜெபிக்க ஆரம்பித்தேனானால் நாக்குளறி வாக்கு வாயிலிருந்து வெளிவர முடியாதபடி தட்டி தடுமாறுகிறேன் என்று சிலர் கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? என் அருமையான நண்பனே, இப்பேற்பட்ட ஒரு பலவீனம் உனக்கு இருக்குமானால் அதை சாக்காக சொல்ல முடியாது. எப்போது பார்த்தாலும் நான் சுவாவப்படி கோழைத்தனம் உள்ளவன், பயந்தவன். ஆகினால எதையும் நான் முன்னுக்கு நின்று செய்ய முடியாது. தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இந்த காரியத்தை கடவுளுக்காக செய்ய முடியாது என்று ஒரு சாக்காக நீ சொல்லுவாயானால் நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சுபாவ பலவீனங்களை மேற்கொள்வதற்கு, நம்முடைய தன்மையின் பலவீனங்களை மேற்கொள்வதற்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்கிறார். இதை நாம் திருமறையில் அநேக உதாரணங்களிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். யோவானையும் யாக்கோபையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இடிமுழக்கத்தின் மக்கள் என்று ஆண்டவர் அவர்களை அழைத்தார். அதாவது எழுதில சீறி எழுந்துவிடக்கூடியவர்கள். அவர்களுடைய சுபாவ பலவீனத்தை மேற்கொள்ள தெய்வம் அவர்களுக்கு உதவி செய்தார். பேதுருவை எடுத்துக்கொள்வோம். பேதுரு மணல் போன்றவன், நாணலை போன்ற பலவீனம் உள்ளவன், உறுதியற்றவன், துடுக்கு மனம் உள்ளவன். எதற்கும் முன்னுக்கு வந்து விடுவான், ஆனால் எழுதில பின்வாங்கி போய்விடக்கூடிய மனம் அவனிடத்தில் உண்டு. இதைத்தான் நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஏதாவது கேள்வி கேட்டால் முதலாவது பதில் சொல்வது பேதுருதான். மக்கள் யார் என்று என்னை நினைக்கிறார்கள், நீங்கள் நான் யார் என்று எண்ணுகிறீர்கள் என்று கேட்டாரே, அப்பொழுது முதலாவது பதில் சொன்னவன் பேதுருதான். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்று யோவான் 6வது அதிகாரத்திலே கேட்டாரே, அப்பொழுதும் முதலாவது பதில் சொன்னவன் பேதுருதான். முதலாவது தண்ணீரின் மேல் நடக்க துணிந்தவன் பேதுருதான். எதையும் துடுக்காக செய்யவும் எதையும் துடுக்காக பேசவும் துணிந்த ஒரு மனது அவனிடத்தில் இருந்தது. ஆனால் அதே பேதுரு கோழையாகவும் மாறிவிட்டான். எளிதில வாக்கு பண்ணி விடுவான், அதே மாதிரி வாக்குகளை முறித்து விடுவான், உடைத்து விடுவான். இப்பேற்பட்ட ஒரு சுபாவம், உறுதியற்ற சுபாவம், துடுக்கான சுபாவம் அவனுடைய ஊழியத்திற்கு தடையாயிருந்திருக்க கூடும், சாட்சிக்கு தடையாயிருந்திருக்க கூடும். இதே பேதுருவை பரிசுத்தாவியானவர் மாற்றினபடியினாலே பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு பேதுரு உறுதியுள்ளவனாக காணப்படுகிறான். ஆண்டவருடைய நாமத்திலே தைரியமாய் எழுந்து நின்று சாட்சி சொல்லுகிறான். அவனுடைய நிருபங்களிலே நாம் வாசிப்பது என்ன? ஒருவருக்கொருவர் இணங்குங்கள், கீழ்ப்படியுங்கள் என்று எழுதுகிறான். கீழ்ப்படியாத சுபாவமுள்ள பேதுரு, துடுக்காக யாருக்கும் இணங்காதவனாய் இருந்த பேதுரு, பரிசுத்தாவியானவர் அவன் சுபாவத்தை மாற்றினபடியினாலே இப்பொழுது இவ்விதமாய் எழுதுகிறான். அதே மாதிரி பவுலும் தம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் எதற்கும் துணிந்து நின்று முன்னால் நின்று செயல்படுகிறவர். இப்படி முன்னால் நின்று செயல்படுகிறவர்கள் அநேக சமயங்களிலே மற்றவர்களுடைய உணர்ச்சிகளையும் மற்றவர்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் அதிகமாக கவனிக்க மாட்டார்கள். எப்படியாவது வேலை நடக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்கிற எண்ணத்துல மற்றவர்களை குறித்து அதிகமாக கவலைப்பட மாட்டார்கள். அப்பேற்பட்ட சுபாவம் உள்ளவனாய் பவுல் இருந்திருக்கலாம். ஆனால் அதே பவுல் தீமோத்தேயுவுக்காக எவ்வளவு தூரம் அக்கறைப்படுகிறான் என்று காணும்போது அவருடைய சுபாவமும் மாறியிருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தீமோத்தேயுவின் சுபாவம் பயந்த சுபாவம். இந்த பயந்த சுபாவம் ஒருவேளை அவன் ஊழியத்திற்கு தடையாயிருந்திருக்க கூடும். அதனாலேதான் பவுல் அவனுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று எழுதுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான வாலிபனே,
ஒருவேளை உன் பயந்த சுபாவத்தினாலே கடவுளுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது என்று எண்ணுகிறாயா? சாட்சி கூறுவதற்கு ஜெபிப்பதற்கு அது தடையாயிருக்கிறது என்று எண்ணுகிறாயா? இதோ பரிசுத்தாவியானவர் உன் சுபாவ பலவீனத்தை மேற்கொள்வதற்கு உனக்கு உதவி செய்வார். நம்முடைய சுபாவ பலவீனம் பாவம் அல்ல, ஆனால் இந்த சுபாவ பலவீனம் பாவத்திற்கு ஏதுவாக மாறிவிடக்கூடும். ஆயினாலேதான் இந்த சுபாவ பலவீனத்தை மேற்கொள்ள நாம் பரிசுத்தாவியானவரிடத்திலே கேட்க வேண்டும். சுபாவ பலவீனத்தினாலே அநேக காரியங்களை நாம் செய்ய முடியாமல் போய்விடக்கூடும். நம்முடைய முழு சுபாவத்தையும் தன்மையையும் பரிசுத்தாவியானவர் மாற்றுகிறார் என்று நான் கூறவில்லை. ஒருவேளை எதற்குமே பின்வாங்கி துடுக்காக இருக்க முடியாத ஒருவன் திடீரென்று துடுக்கு மனதுள்ளவனாக மாறிவிட முடியாது. நாம் அமைதியான மனநிலை உள்ளவர்களானால் அமைதியான மனநிலை உள்ளவர்களாய்த்தான் இருப்போம். ஆனால் அந்த மனநிலையில் உள்ள பலவீனங்களை, இடையூறுகளை பரிசுத்தாவியானவர் மாற்றி விடுவார். இதைத்தான் திருமறை போதிக்கிறது. தீமோத்தேயுவின் தன்மையும் பவுலின் தன்மையும் வேறுபட்டவை. தீமோத்தேயுவை பவுலைப் போல அவர் ஆக்கிவிடவில்லை, பவுலை தீமோத்தேயுவை போல ஆக்கிவிடவில்லை. அவர்களுடைய தன்மையிலே வேறுபாடு இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவர்கள் இருவருடைய தன்மையிலும் உள்ள குறைகளை, இடையூறுகளை பரிசுத்தாவியானவர் நீக்கிவிட்டார் என்பது நமக்கு தெளிவாகிறது. தீமோத்தேயுவை எடுத்துக்கொள்வோம். இப்படி அவன் பயந்த மனமுள்ளவனாய் இருந்தபடினாலே அவன் ஒருவேளை கூறிய உணர்ச்சியுள்ள மனநிலை உள்ளவனாய் இருந்திருக்க வேண்டும். யாராவது ஒரு காரியத்தை சொன்னால் அல்லது செய்தால் உடனே சுருங்கிக் கொள்ளக்கூடிய, புண்படக்கூடிய ஒரு மனநிலை. இப்பேற்பட்ட மனநிலை உள்ளவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அல்லவா? பயந்த மனநிலை, எதற்கும் பின் தாங்கக்கூடிய ஒரு மனநிலை. இப்பேற்பட்ட மனநிலை உள்ளவர்கள் பரிசுத்தாவியானவரால் தொடப்படும் பொழுது அவர்களுடைய சுபாவத்தின் பலவீனம் நீக்கப்பட்டு அவர்கள் அதிக பயனுள்ளவர்களாக மாறக்கூடும். அவர்களுக்குள்ள ஏற்கனவே அந்த கூர்மையான உணர்வு இருக்கிறபடியினாலே மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் தீமோத்தேயுவின் அனுபவத்திலே பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரத்திலே அவனை குறித்து பவுல் என்ன எழுதுகிறார்? 20வது வசனம், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் என்று எழுதுகிறார். ஆம், பிலிப்பியரின் மனநிலையையும் அவர்களுடைய தேவைகளையும் உணரக்கூடிய கூர்மை தீமோத்தேயுவுக்குத்தான் இருந்தது. இவ்விதமாய் பவுல் ஒப்புக்கொள்ளுகிறார். காரணம், அவனுடைய சுபாவத்தை பரிசுத்தாவியானவர் தொட்டு சுபாவத்தின் பலவீனத்தை நீக்கிவிட்டபடியினாலே அந்த சுபாவத்திற்குரிய விசேஷமான தன்மை மேலோங்கி நிற்கிறது. அவன் கிறிஸ்துவுக்கு பயனுள்ளவனாகிறான். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், எத்தனை முறை எங்களை நாடி வருகிறீர் சுவாமி. இருந்தாலும் நாங்கள் எவ்வளவு நாட்கள் உம்மை விட்டு ஓடி போயிருக்கிறோம். உம்முடைய சத்தத்திற்கு எங்கள் செவிகளை அடைத்திருக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு எங்கள் உள்ளத்தை அடைத்திருக்கிறோம். மன்னித்தருளும். மன்னிக்கப்படாத பாவத்தை செய்யாமல் எங்களை காத்துக்கொள்ளும். கிருபையின் காலத்திலே எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நீரென்னை குணமாக்கினி உம்மை நோக்கி கூப்பிட நீரென்னை குணமாக்கினி பாதாளத்திலேருக்கென்னையர பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே பாதாளத்திலேறு என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே கத்தரை நோக்கி கெஞ்சினே கத்தாவே உம்மை கூப்பிட்டே கத்தரை நோக்கி கெஞ்சினே
என் கூலம்பலை நீ களிப்பாக மாற்றி களிப்பின் கட்டின கட்டினி. என் கூலம்பலை நீ களிப்பாக மாற்றி களிப்பின் கட்டின கட்டினி. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.